ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் லெசனில் இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க, ரைட் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, இது நான் தமிழில் சும்மா எழுதியிருக்கேன், எனக்கு புரிகிற மாதிரி இதை வச்சு நீங்களும் எழுதிக்க முடியும். என்ன அப்படின்னு நல்லா பாரு, எல்லா நம்பருமே சிக்னிஃபிகண்ட் தான், சரியா? எல்லா நான் ஜீரோ நம்பர், எல்லா நான் ஜீரோ நம்பர் சிக்னிஃபிகண்ட். நான் ஜீரோ அதாவது ஒன்லேருந்து ஒம்பது வரைக்கும் இருக்குது எல்லா நம்பருமே என்ன, அந்த நான் சிக்னிஃபிகண்ட். அப்போ அந்த நம்பர் இருக்குன்னா அதை கவுண்ட் பண்ணிக்கோ, எதில் சிக்னிஃபிகண்ட் தான். இப்போ ரெண்டு நான் ஜீரோ நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஓகேவா, நான் மூணு கேஸாக வரப்போகிறேன், ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்பர் நான் ஜீரோவாக இருக்கா? சிக்னிஃபிகண்ட் தான். நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் அந்த ஜீரோ சிக்னிஃபிகண்ட். ஓகேவா, நடுவில் ஜீரோ இருந்தாலும் அது என்ன தான், சிக்னிஃபிகண்ட் தான். புரியுதா? நெக்ஸ்ட் பாரு, நம்பருக்கு முன்னாடி பின்னாடி ஜீரோ இருந்தால், நம்பர் இருக்கு 3700. இப்போ நம்பருக்கு முன்னாடியும் ஜீரோ இருக்கு, நம்பருக்கு பின்னாடியும் ஜீரோ இருக்கு, இது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஓகேவா, அந்த பாயிண்ட்ல எழுத மறந்துட்டேன். நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஜீரோ இருந்தால் என்ன கிடையாது, சிக்னிஃபிகண்ட் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ டெசிமலுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் 370, டெசிமலுக்கு முன்னாடி ஜீரோ இருக்குது, சிக்னிஃபிகண்ட் கிடையாது. டெசிமலுக்கு பின்னாடி இருந்தால், டெசிமலுக்கு முன்னாடி சிக்னிஃபிகண்ட் இல்லை, டெசிமலுக்கு பின்னாடி வர ஜீரோ எல்லாமே என்னதான், சிக்னிஃபிகண்ட். ஓகேவா, சொல்கிறது புரியுதா? இந்த நம்பர் லெஸ் தென் ஒன், அப்போ டெசிமலுக்கு முன்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது, டெசிமலுக்கு பின்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட். இன்னொரு ரூல், 370 வச்சுட்டாங்க. இப்போ நல்லா பார்த்து, இந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஜீரோ கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட். ஆனால் நல்லா பார்த்தோன்னா இந்த நம்பர் லெஸ் தென் ஒன், அப்போ லெஸ் தென் ஒனில் என்ன பார்த்தோம், முன்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா இந்த நம்பர் என்னது, கிரேட்டர் தென் ஒன், அப்போ இந்த ஜீரோ சிக்னிஃபிகண்ட் தான். ஓகேவா, அடுத்து பின்னாடி நீங்கள் யூனிட் போட்டிங்கன்னா, யூனிட் இருக்குன்னா ஜீரோ சிக்னிஃபிகண்ட். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணாது, அதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்கேன். நான் ஜீரோ நம்பரா, சிக்னிஃபிகண்ட். நான் ஜீரோ நம்பர் இருந்தால் சிக்னிஃபிகண்ட். நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட். நம்பருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட் கிடையாது, சரியா? நல்லா பாரு, நான் ஜீரோ நம்பர் சிக்னிஃபிகண்ட், நம்பருக்கு முன்னாடியோ நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட், முன்னாடியோ பின்னாடி இருந்தால் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. இதே நீங்கள் டெசிமல் வச்சுட்டீங்கன்னு சொன்னால், டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோ, நம்பர் வந்து லெஸ் தென் ஒன்னாக இருந்தால் டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது, டெசிமலுக்கு பின்னாடி இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகண்ட். நம்பர் கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்தால் டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோவும் சிக்னிஃபிகண்ட், பின்னாடி இருக்கிற ஜீரோவும் சிக்னிஃபிகண்ட், சரிங்களா? ஆனால் இது ஜீரோ, இந்த ஜீரோ சிக்னிஃபிகண்ட்டில் வராது, இது மட்டும் சிக்னிஃபிகண்ட்டில் வரும். ஓகேவா, ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணலாம், 37037 எழுதுனா, 0037 எழுதுனா, ஓகே, ஸோ அதனால் அது இல்லை. இப்போ நல்லா பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் 50 சொல்லி ஒரு நம்பர் இருக்குது, இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்குது? நம்ம என்ன பார்த்தோம், நம்பருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அப்போ ஒரே இது, சப்போஸ் நான் இந்த இடத்துல புள்ளி வச்சிட்டேன், அப்போ நல்லா பாரு, புள்ளி வச்சதுனால இதுக்கு முன்னாடி இருக்க ஜீரோ என்ன ஆயிடுச்சு, சிக்னிஃபிகண்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் இந்த இடத்துல புள்ளிக்கு பதிலாக யூனிட் வச்சுட்டேன், யூனிட் வச்சாலும் இந்த ஜீரோ என்ன ஆகும், சிக்னிஃபிகண்ட் ஆகும், சரியா? இதுதான் ரூல்ஸு. உனக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ரூல்ஸ் நான் பின்னாடி கொடுத்துட்றேன், நீ அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோ. இப்போ இதை சும்மா சால்வ் பண்ணு பாரு, எல்லாமே நான் ஜீரோ, நாலு சிக்னிஃபிகண்ட், ரெண்டு நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட் தான். நல்லா பாரு, ரெண்டு நம்பருக்கு ஜீரோ நடுவில் ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட், பின்னாடி இருந்தாலும் சரி முன்னாடி இருந்தாலும் சரி சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அப்போ இந்த இடத்துல பாரு, ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்கா, அப்போ இது என்ன தான், சிக்னிஃபிகண்ட். அப்போ மொத்தம் 3307 மூணு நம்பர் இருக்குது. சப்போஸ் இந்த கொஷின் இப்படி இருக்குது, 0700, இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்குது, நம்பருக்கு முன்னாடியோ பின்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகண்ட் கிடையாது, அப்போ வெறும் ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர், பின்னாடி டாட் வச்சுட்டாங்க, அப்போ எல்லா நம்பருமே சிக்னிஃபிகண்ட் ஆயிரும், டாட் இருக்குது, சரியா? அப்போ நல்ல ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகண்ட் இல்லை, பின்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகண்ட், அப்போ இந்த பின்னாடி எதுவுமே இல்லை, ஸோ இந்த மூணு நம்பர் மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்.
நம்பருக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ஜீரோ சிக்னிஃபிகண்ட். ஏன்? ஏன்னா புள்ளி இருக்குது. சப்போஸ் இந்த புள்ளி இல்லைன்னு வச்சுக்கோ, வெறும் இது இப்படி இருக்க ஒரு நம்பர் 00340 00, முன்னாடி இருக்கிறதோ பின்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகண்ட்டில் வராது. ஓகேவா? அப்போ 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஒரு சில எக்ஸாம்பிள் பாரு, 3 கரெக்டாக ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்குது, அப்போ 3. டெசிமலுக்கு பின்னாடி இருக்க ஜீரோ எல்லாம் சிக்னிஃபிகண்ட் தான். புரியுதா? 5 நல்லா பாரு, நம்பருக்கு பின்னாடி ஜீரோ இல்லை, முன்னாடி இருக்கிற ஜீரோ எல்லாம் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. டெசிமலுக்கு பின்னாடி இருக்கிற ஜீரோ எல்லாம் சிக்னிஃபிகண்ட். புரியுதா? டெசிமலுக்கு பின்னாடி இந்த ஜீரோ பார்க்கக்கூடாது. ஓகேவா? நம்பருக்கு பின்னாடி வர ஜீரோஸ் மட்டும். 4 இங்கே பார்த்தோன்னா நம்பருக்கு முன்னாடியோ பின்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் இல்லை, அதே டெசிமல் வச்சேன்னா சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். சரியா? ஸோ இங்கே வெறும் 3. இங்கே கேஜி யூனிட் இருக்குது, அப்போது 5. ஸோ ரூல்ஸ் என்ன சொல்லுது? இதான் ரூல்ஸ். ஆல் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட், ஆல் நான் ஜீரோ டிஜிட், நான் ஜீரோ டிஜிட்லாம் சிக்னிஃபிகண்ட். அடுத்து பார்த்தோன்னா ஜீரோக்கு நடுவில் இருக்க டிஜிட்ஸ்லாம் சிக்னிஃபிகண்ட். ரைட் சைட், ஆல் த ஜீரோ டு த ரைட் ஆஃப் நான் ஜீரோ டிஜிட் பட் டு த லெஃப்ட் ஆஃப் த டெசிமல் பாயிண்டர் சிக்னிஃபிகண்ட். சரியா? இதுக்கு லெஃப்டில் இருக்கிறது எல்லாமே சிக்னிஃபிகண்ட். ஃபார் த நம்பர் வித்தவுட் அ டெசிமல், டெசிமல் இல்லாத பாயிண்டில் பின்னாடி இருக்க ஜீரோவும் சேர்க்காது, முன்னாடி இருக்க ஜீரோவும் சேராது. ஸோ இதுதான் உங்களோட ரூல்ஸு. ஓகேவா? மேபி இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும், ஏன்னா மேபி நான் வேகமாக சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓகேவா? அதனால் ஸோ ஒரு தடவை இதை ரூல்ஸை கோ த்ரூ பண்ணிக்கோ, நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஒரு தடவை பார்த்துக்கோ, டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.